வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் சோலைமலை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது. இந்த கோயிலோட மூலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பதியினருடன் முருகன் இருக்கிறாரு. இந்த கோயிலோட தல விருட்சம் என்ன அப்படின்னா, நாவல் மரம் தான். இந்த கோயிலோட தீர்த்தம், அதாவது தல தீர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூபர கங்கை. இந்த கோவிலோட சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் பகிரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இந்த கோவிலோட தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது 6வது படை வீடு. சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில் தான் பழுக்கும். ஆனால் இந்த தலத்தில் நாவல் மரத்தில் மட்டும் பழங்கள் முருகனின் திருவருளால சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில பழுக்கும் அதிசயத்தை பார்க்க முடியும். மேலும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதியருடன் காட்சி தரும் கோயில் சோலைமலை மட்டுமே. கந்த சிஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுது. முருகன் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற திருவிளையாடலை நிகழ்த்தியதும் இங்கே தான். இந்த கோயிலோட தல வரலாறு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். தமிழ் பாட்டி ஔவையார் முருகனிடம் மிகவும் அன்பு கொண்டவன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். முருகன் ஔவைக்கு அருள் புரிஞ்சு இந்த உலகிற்கு பல நிதிகளை உணர்த்த நினைக்கிறாரு. ஒரு முறை ஔவை கடும் வெயில்ல மிகவும் களைப்புடன் மதுரையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இவரோட நிலையறிஞ்ச முருகன் மாட்டுக்கார சிறுவனா வேடமணிஞ்சு ஔவை செல்லும் வழியில இருந்த நாவல் மரக்கிளையில அமர்ந்திருக்கிறாரு. களைப்புடன் வந்த பாட்டி இந்த மரத்தோட கீழே அமர்ந்து சற்று இளைப்பாடுறாங்க. இதனை மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிறுவன் பார்த்து, என்ன பாட்டி மிகவும் களைப்புடன் இருக்கீங்களே, தங்களது களைப்பை போக்க நாவல் பழங்கள் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சந்தோஷப்பட்ட பாட்டி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முருகன் பாட்டி தங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதனை கேட்ட திகைப்படைஞ்ச பாட்டி எதுவுமே புரியாம சுட்ட பழத்தையே கொட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறுவன் கிளைய உழுக்கிறாரு. உடனே நாவல் பழங்கள் மேலேந்து நிறைய கொட்டுது. கீழே விழுந்ததால மணல் அதுல ஒட்டிக்குது. ஔவை அதை எடுத்து மணலை அகற்றுவதற்காக வாயால ஊதுறாங்க. இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவன், பாட்டி பழம் மிகவும் சுடுகிறதோ ஆரியவுடன் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சிறுவனோட மதிநுட்பத்தை அறிஞ்ச பாட்டி மரத்தில் இருப்பவன் மானிட சிறுவன் அல்ல என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. பின்னர் முருகன் தன் சுய வடிவில அவருக்கு அருள்பாலிச்சு முக்தியும் தந்துடுறாரு. முருகன் இந்த திருவிளையாடலால உலகிற்கு ஒரு தத்துவத்தை உணர்த்திருக்கிறார். அதாவது உயிர்களின் மீது உலகப்பற்று என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை போக்க வெறும் கல்வியறிவு மட்டுமே போதாது, இறைவனை அறியும் மெய்யறிவும் தேவை. பற்றை அகற்றினால் இறைவனை உணரலாம் என்பதே அது. இந்த கோயிலோட தல பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இங்கு வேல் மட்டுமே இருந்திருக்கு. பிற்காலத்தில் தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஞான தியான ஆதி வேலுடன் ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. முருகனுக்கு வலப்புறம் வித்தக விநாயகர் வீற்றிருக்கிறாரு. அறுபடை வீடுகளில் இங்கு மட்டுமே தான் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறாரு. இங்குள்ள நூபரகங்க தீர்த்தத்துல நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம். இந்த தீர்த்தம் மிகவும் சுவையானதாமா. சாதாரணமாக நாவல் மரத்துல பழங்கள் ஆடி ஆவணி மாதத்துல தான் பழுக்குமா, ஆனா இத்தலத்துல நாவல் மரத்துல மட்டும் பழங்கள் முருகனோட திருவருளால சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில பழுக்குதான். அப்படி ஒரு அதிசயத்தை இங்க போனீங்கன்னா பார்க்கலாம். மலை அடிவாரத்துல கள்ளழகர் திருக்கோவிலும் மலை மீது சோலைமலை முருகனும் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வருட பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி கார்த்திகை, ஆவணி பூரத்துல வருஷாபிஷேகம், அதே போல கந்த சஷ்டி, கார்த்திகை சோமவாரம், திருக்காற்றுகை, பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்கள் இந்த கோவிலில் கடைபிடிக்கப்படுது.
இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் என்னென்ன விதமான பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை உள்ளவர்களுக்கும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இங்கு வழிபாடு செய்கிறார்களாமா. அதே போல நேர்த்திக்கடன் என்னென்ன செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கிறார்களாமா. மேலும் இந்த கோவிலில் நடை திறப்பு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் திறந்திருக்குமாமா. மேலும் இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. மேலும் இந்த தலத்தை பற்றி திருப்புகள் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரமுமாகி அதிபனுமாகி அதிமுகமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எயவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே, இருநில மீது எளியனும் வாழ எனது முன்னோடி வரேனும் மகபதியாகி வருவுளாரி மகிழ்கழி குரு வடிவோனே, வனமுறை வேட நருளிய பூஜை மகிழ்கதிர் காம உடையோனே, செங்கனு சேகு தகுதிமி தோதி திமியன ஆடு மயிலோனே, திருமொழிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பொருமானே. இந்த பாடலை தான் அருணகிரிநாதர் வந்து முருகனுக்காக பாடியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்களும் பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.